அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்குறான், வசனத்தை கேட்டவுடனே வேர் கொள்ளுகிறான். வசனத்தை கேட்டவுடன் ஒரு சந்தோஷம் வருது, ஒரு உற்சாகம் வருது. அப்புறம் வசனத்தின் நிமித்தம் இடரல் அடைகிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், கர்த்தரனை சீமானாக வச்சிருக்கிறார், வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக வச்சிருக்கிறார்ன்னு வெளியே போய் சொல்லி பாருங்கள். அப்போஸ்தலர் ஐக்கிய சபைக்கு போயிட்டு வரீங்கம்மா. ஆ, அது அப்படித்தான் பேசுவாங்க. வேதம் என்ன சொல்லுது பிரதர்? ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கன்னு சொல்லுது பிரதர்மா. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த உற்சாகம் படக்குன்னு குறைஞ்சிரும். ஒருத்த ஒருவேளை தப்பாக இருக்குமோ, தப்பாக கெட்டமோ, அவர் சொன்ன ஒன்று சொன்னார், இவன் வேறு மாதிரி சொல்கிறான், அது சரியா இது சரியா அப்படின்னு உங்களுக்கு உற்சாகம் குறைஞ்ச உடனே பலன் குறைஞ்சிரும். உற்சாகம் போயிடுச்சா, ஒரு சத்தியத்தை குறித்த உற்சாகம் போயிடுச்சென்றால் பலன் போயிருங்க. பிசாசு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், மறு உண்டாகும் உங்களுக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு வசனத்தை கொடுக்குறார்? உங்களுக்குள்ள உந்தி தள்ளுறார், உந்தி தள்ளி அந்த உற்சாகம் அடைய வைத்து அதே பாதையில் என்ன இடர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை நோக்கி போவங்கிற மனுஷன் ஜெயிச்சிறான். ஒரு உபத்திரம் வருது, ஒரு கஷ்டம் வருது, இடரல் அடைகிறவன் சோர்ந்து போயிறான். இடரல் உங்களுக்கு விரதமாக வந்திருக்கா? இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு மேலாச்சு. என்னை தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இதுவரைக்கும் யாருமே குறை சொல்லுறது கிடையாது. என்னுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்து அவர் சரியில்லை அப்படின்னு இதுவரைக்கும் தேவ கிருபையினால தான் சொல்கிறேன். என்னோடய பர்சனல் லைஃப்பை பார்த்து இதுவரைக்கும் யாருமே குறை சொல்லது கிடையாது. யாருமே என்னை குறை சொல்ல மாட்டியாதுங்க, குறை சொல்கிற மாதிரி வாழலை. ஆனால் என்னை குறை சொன்னது அத்தனை பேர் என்ன சொன்னான்? வசனத்தின் நிமித்தம் தான் சொன்னான். குறை சொல்கிறவன், ஏற்று பேசுகிறவன், அவமானமாக பேசுகிறேன், அத்தனை பேரும் வசனத்துக்காகவே பேசினான். ஏன் அந்த வசனம் ஏன்ட்ட வந்து டேரக்டாக வேணும் பேசின கிடையாது. உங்களுக்குள்ளே ஏன் பேசுகிறான்னு என்றால் அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேறு கொள்ளக்கூடாது. அந்த உற்சாகம் குறைஞ்சிருச்சா ஜெயம் எடுக்க முடியாதுங்க. விசாரிச்சு எதுக்கு வர்றாங்க? உற்சாகத்தை குறைக்கிறதுக்காக. வேர் கொள்ளாத வரை ஜெயம் எடுக்க முடியாது. வேர் கொன்றுச்சு வார்த்தை உங்களுக்குள்ளே எடுக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு என்றால் ஜெயம் எடுக்கலாம். எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு விளங்கிருச்சா? அதாவது நான் ரெவலேஷனாக கொடுக்குறேன், நான் கொடுக்குற ரெவலேஷன் உங்களுக்கு ரெவலேஷனாக மாறணும். ரெவலேஷனாக மாறினா நீங்களே படித்து புரிஞ்சுக்கணும் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது உங்களோட மனதில் எடுக்க முடியாத அளவுக்கு ஆவியானவங்க சொல்லி கொடுத்து உங்களை உள்ளே புதைச்சி வைக்கணும். வெளியே போனவொடனே எங்கள் பாஸ்ட் சொன்னார்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படின்னா உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு அர்த்தம். எங்கள் பாஸ்ட் என்ன சொன்னார்னு தெரியுமானா விளங்கலான்னு அர்த்தம். புரியலை அப்படின்னு அர்த்தம். எங்கள் பாஸ்ட் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா ஏறலைன்னு அர்த்தம், வேறு விடலைன்னு அர்த்தம். நான் எழுதுனே இன்னும் என்னைக்காச்சும் எஸ்ரா வெங்கடேஷ் சாப்டர் 1 என்னைக்காச்சும் வாசிச்சிருக்கானாங்க? அப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் வாசிச்சிருக்கேன் சொல்லுங்கள். ஒரு மார்க் திருப்புவோம், மத்தே திருப்பும் தான் சொல்கிறேன். உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து உங்களுக்கு பர்சனல் ரெவலேஷன் வந்துச்சுன்னா அப்போ தான் வேறு விடும். மற்றபடி வேர் விடாதுங்க, வேர் விடணுங்க. ஜெயமாக இருக்கணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அநேகர் வந்து தங்கக்கூடிய ஒரு மாமரம் மாதிரி நீங்கள் இருக்கணுமா? மற்ற பைபிளில் சொல்கிறாருங்க, ஒரு விதையை விதைக்கிறான், சின்ன கடுகு விதையை விதைக்கிறான், அது வளர்ந்து அநேக பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய விருட்சமாக மாறுதுங்கிறான். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் அந்த கிராமத்தில் ஆசீர்வாதம் சொல்லாமல் சொல்லுவாங்க, அருகுபோல் தலைத்து ஆள்போல் என்னங்க, ஆள் போல் வளர்ந்து வேறு கீறு விட்டு, அருகு போல் தலைத்து ஆள் போல் வேறு விட்டு சொல்லுவாங்க. இதே ஒன்று பாதி மறந்து போச்சு. அருகு வந்து எல்லாமே காஞ்சி ஒரு மலை வந்துச்சுன்னா பளிச்சுன்னு முளைச்சிரும். அந்த இடத்துல அருகு முளைக்கிறதுக்கான எந்த இடமும் தெரியாது. ஒரு மலை மட்டும் பெறுங்க, கரகரான அருகுமுள்ள வளரும். அப்படித்தான் நம்ம இருக்கணும். நம்ம பட்டு போயிட்டான்னு உலகம் சொல்லக்கூடாது. ஒரு தேவனோட வார்த்தையின் வெளிச்சம் வந்துச்சுன்னா சுருன்னு மேலே முளைச்சி வந்துடணும். அம்மாடி படர்ந்து இருக்கணும், வேறு எல்லா பக்கம் போகணும்.
வேர் எல்லா பக்கம் போனாத்தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும். வேர் விடவில்லை என்றால் வருகிற எதிர்ப்புகள், எதிர்மறையான காற்று அடிக்கும் போது, ஒரு புயல் அடிக்கும் போது மரம் துண்டா போயிடும். உபத்திரம் வருமா, துன்பம் வருமா, எதிர்மறையான கார் வருமா, காரியம் வருமா, வேர் விடுங்க. வேர் விட்டேன் என்றால் உங்களை அந்த வசனத்தை எடுக்கக்கூடிய சக்தி உலகத்திலே கிடையாது. உங்களுக்கு பர்சனல் ரெவலேஷனாக மாறணுங்க. வசனத்தை கேட்டு அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு, வசனம் இப்படி சொல்லுது, வசனம் அப்படி சொல்லுது, வார்த்தை எப்படி சொல்லுது, அம்மா அது கரெக்டாக தான் சொல்லுது அப்படின்னு ஆவியான உங்களுக்கு கொடுக்க சாட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா. குன்ன ஒன்று எவ்வளவு 1000 பேர் பேசட்டும் இடர் நடை மாட்டீங்க. இவன் வந்துட்டு போகிறதில்ல, உள்ளத்தில் நிரம்பணும். சத்தியம் ஆட்கொள்ளுகிறவரை கேளுங்க.